நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள், நம்முடைய ஒண்டர் வர்சஸ் ஃப்ரம் பைபிள் சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கட்டாயம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுடைய கவனத்திற்கு வரும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் கொடுத்த கிருபையினால் நாம் தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை வேத புத்தகத்திலிருந்து தியானித்து வருகிறோம். செப்பனியை 2:3 மையமாய் வைத்து நம் ஆண்டவரை தேட வேண்டும். அப்படி தேடும்போது நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு அருளி செய்வார் என்பதை குறித்து நாம் கர்த்தருடைய தயவால் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். தேவனை தேடும்போது சாத்தானுடைய வல்லமைகளை நம்ம மேற்கொண்டு ஜெயமெடுக்க முடியும். தேவனை தேடுகிற ஒரு மனிதனை சாத்தானால் தொட முடியாது. தேவனை தேடுகிறவனை கண்டு சாத்தான் பயப்படுவான். தேவனுடைய முகத்தை பார்த்து தேடி ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தை பார்த்து சாத்தான் நடுங்குவான். இதை குறித்து நாம் சில காரியத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். வேத புத்தகத்தில் சாத்தானை குறித்து என்ன சொல்கிறது? 1 பேதுரு 5:8 சொல்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று பிசாசை குறித்து வேதம் சொல்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். விழித்திருங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஜபத்தில் தரித்திருங்க, என் முகத்தை தேடுங்க என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனெனில் பிசாசானவர் கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல யாரை விளங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் தெரிகிறானாம். வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்கிறது, எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அப்போ நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. இந்த உலகத்தில் நம்ம கண்கள் மூடும் வரைக்கும், நாம் மண்ணுக்குள் போகிற வரைக்கும், நம்முடைய சரீரம் மறித்து நம்முடைய ஆவி கர்த்தரோடு கூட பரலோகத்தில் போகிற வரைக்கும் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. மனிதர்களோடு அல்ல, மாம்சமும் இரத்தமும் உள்ள ஒரு மனிதர்களோடு, ஒரு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு போராட்டம் இல்லை. இப்போ யாரோடு நம்முடைய போராட்டம் இருக்குது? சாத்தானோடு கூட. அதிகாரங்கள், அந்தகார சக்திகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், உலகத்தின் ஆவிகள், வானமண்டல ஆவிகள், அசுத்த ஆவிகள், கண்ணுக்கு தெரியாத ஆவிகள், இந்த ஆவிகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6:12 தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஒரு பக்கத்தில் நமக்கு சாத்தானோட போராட்டம், ரெண்டாவது இந்த 1 பேதுரு 5:8 பார்க்கும்போது யாரை விளங்கலாமோ என்று சொல்லி சாத்தான் சுற்றி திரிகிறான் என்பதை குறித்து பைபிளில் பார்க்கிறோம். அப்போ இந்த சாத்தானுடைய வல்லமைகளை நீங்கள் அறிந்து கொண்டு ஜெயமெடுக்கணும். இந்த உலகத்தில் சாத்தானுடைய ஆவிகள் உண்டு, உலக ஆவிகள். அதான் பைபிளில் சொல்லியிருக்கு, இப்பிரபஞ்சத்தின் ஆவி. 3 இடத்துல சாத்தான் தன்னுடைய ஆளுகை வைத்திருக்கிறான். 1, உலகத்தில் உலக ஆவிகள். 2, வானமண்டலத்தில் வைத்திருக்கிறான், வானமண்டலம். 3, பாதாள ஆவிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய கிரிகளை உறிந்து அவனை சங்கிலிகளினால் கட்டி நரகத்தில் வைத்திருக்கிறார் என்று யூதா 1:6 நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அப்போ சாத்தான் பாதாளத்தில் இருக்கிற ஆவிகள், உலகத்தில் இருக்கிற ஆவிகள், வானமண்டலத்தில் இருக்கிற ஆவிகள், இந்த 3 ஆவிகளும் தன்னுடைய முழு பலத்தை பயன்படுத்தி விசுவாசிகளுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்யும். இந்த கடைசி காலத்தில் எப்படி உங்களை விளங்கலாம், எப்படி என்னை விளங்கலாம், எப்படி தேவ பிள்ளைகளை விளங்கலாம் என்று சொல்லி சாத்தானானவன் கங்கணம் கட்டி கொண்டு அவன் சுற்றி திரிகிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். பைபிளில் சொல்லியிருக்கு, விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். அவருடைய அர்த்தம் என்ன? ஜபத்தில் தரித்திருங்கள் என்று வேதம் சொல்லுது. நல்லா அறிந்து கொள்ளுங்க, நீங்கள் தேவனை தேடாமல் இந்த கடைசி காலத்தில் சாத்தானுடைய வல்லமைகளை மேற்கொண்டு ஜெயமெடுக்க முடியாது. நீங்கள் தேவனை தேடினால் மட்டும்தான் இந்த சாத்தானுடைய வல்லமைகள் எல்லாம் மேற்கொள்ள முடியும்.
யோவான் 10:10 சொல்லுகிறது, சாத்தானுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று பைபிளில் சாத்தானுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் நான் வேலையில் இருக்கும்போது நல்லா இருக்கிறேன் பிரதர், வெளியில் வியாபாரம் செய்யும்போது நல்லா இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், மனசெல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்குது, சமாதானமாக இருக்கிறது. ஆனால் என் வீட்டுக்குள்ளே போன உடனே என் நிம்மதி போகுது, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல என் வீட்டுக்குள்ளே. நான் வெளியில் நல்லா இருக்கிறேன், வெளியில் வியாபாரம் பண்ணுறேன், வேலைக்கு போகிறேன், ஆட்களோடு பேசுகிறேன், வருகிறேன், நாலு இடத்துக்கு போகிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்னுடைய வீட்டுக்குள்ளே நான் வரும்போது என்னுடைய சமாதானம் பாதிக்கப்படுகிறது, எனக்குள்ள சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. இப்படி அநேகர் சொல்லுகிறதே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன் இந்த காரியம்? அந்த குடும்பத்தில் அந்த வீட்டுக்குள்ளே சாத்தானுடைய கிரியைகள் ஆதிக்கங்கள் இருக்கிறது. சமாதானத்தை அவன் திருடி விட்டான், இந்த குடும்பத்தின் சமாதானம், குடும்பத்தின் சமாதானத்தை அவன் திருடி விட்டான். அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை, அன்பை அவன் திருடி விட்டான். எனவே தான் அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷத்தை உங்களால் ஃபீல் பண்ண முடியல, சமாதானத்தை உங்களால் ஃபீல் பண்ண முடியல. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள், ஒரு இடத்துல விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார், இன்னொரு இடத்துல ஜபம் பண்ணி விழித்திருங்கள். இப்போ தேவ பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். காலையில் எழும்பி நீங்கள் தேவ சமூகத்தில் ஆண்டவுடைய பிரசன்னத்தை, ஆண்டவுடைய முகத்தை நீங்கள் தேடி 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 ஜெபம் பண்ணால் மட்டும்தான் அந்த சாத்தானுடைய வல்லமைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். காலையில் எழும்பி நீங்கள் ஆண்டவுடைய சமூகத்தை தேடணும். உங்கள் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை என்று சொன்னால் சாத்தான் உங்கள் சந்தோஷத்தை திருடி விட்டான், உங்கள் சமாதானத்தை சாத்தான் திருடி விட்டான், உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற நல்ல ஐக்கியத்தை அவன் திருடிவிட்டான், ஒரு மனத்தை திருடிவிட்டான் என்பதுதான் அர்த்தம். இதற்கு என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும். மத்தேயு 12:29 சொல்லு, பலவானை முந்தி கட்டுங்கள். காலையில் எழும்பி ஆண்டவுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜபம் பண்ணி கர்த்தருடைய முகத்தை தேட தேடி ஆண்டவுடைய பிரசன்னத்தில் நிரப்பப்பட்டு சாத்தானை இயேசுவின் நாமத்தினால் இயேசுடைய ரத்தத்தை பயன்படுத்தி பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி அந்த சாத்தானுடைய வல்லமைகளை நீங்கள் கட்டி ஜெபித்தால் ஒளியே உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் வராது. அவங்கள கொண்டு வந்து ஜபம் பண்ணுறது, இவங்களை கொண்டு வந்து ஜபம் பண்ணுறது, அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் சமாதானம் வராது. நீங்கள் ஜபம் பண்ணணும், நீங்கள் முழங்கால் படியிடணும், நீங்கள் ஜபம் பண்ணி ஆண்டவருடைய முகத்தை தேடணும், நீங்கள் சாத்தானை கட்டி ஜெபிக்கணும், நீங்கள் பலவானை முந்தி கட்டணும்னு பைபிளில் மத்தேயு 12:29 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பலவானை முந்தி கட்டினால் ஒளியே சாத்தானை மேற்கொள்ள முடியாது. பலவானை முந்தி கட்டுங்க. அவன் பலவான், அவன் ரொம்ப பலவீனம் சொல்லி நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டோம். இயேசு பெரியவர், சாத்தானுக்கு வல்லமே கிடையாது, அதனால் நான் ஜெபம்லாம் பண்ண வேண்டாம், இயேசு என்னை பாதுகாத்து கொள்ளுவார். இப்படி தான் இருக்கிற முட்டாள்கள் நாம். பைபிளில் தெளிவாக அறிந்து கொள்ளுங்க. பைபிள் என்ன சொல்லுது? வசனத்தை பாருங்கள். ஊழியக்காரன் அந்த பிரசங்கம் பண்ணுறான், இந்த பிரசங்கம் பண்ணுறான். இயேசுடைய வசனத்தை தெளிவாக பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். பலவான முந்தி கட்டுங்கள் என்று ஏன் இயேசு சொன்னார்? பலவானை முந்தி கட்டுங்க. அவனுக்கு பலவான் என்று இயேசு ஏன் பேர் வைத்தார்? ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றார், பேர் சொல்லுகிறார்? அவன் பலவான், அவனுடைய வல்லமை இருக்குது. இயேசுவால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா தானே பரலோகத்தில் இருந்தான். அப்ப இயேசு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு 4:7, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஏன் ஆண்டவர் சொன்னார்? நம்ம எதிர்த்தெல்லாம் இருக்கிறது இல்லை, ஜபம்லாம் பண்ணுறது இல்லை. இயேசு பெரியவர், சாத்தான் சிறியவன். எனவே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, போராட்டம் இல்லை, சாத்தானை தொட முடியாது, கர்த்தரை பாதுகாப்பார். எதுக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்கணும்? ஆண்டவர் சொல்கிறார், சாத்தானை எதிர்த்து நில்லு. எதிர்த்து நின்னீங்களா? பலவான முந்தி கட்டுனீங்களா? இது ரெண்டுமே செய்யாமல் சாத்தானுங்களை தொடமாட்டான், சாத்தானுங்களை உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருந்துட்டீங்கன்னா கர்த்தருடைய வல்லமே பார்க்க முடியாது, சாத்தான் உங்களை மேற்கொண்டு ஈஸியாக ஜெயம் எடுத்துருவான். தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளுங்க, நீங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் பாதிக்கப்பட்டுறோம், நீங்கள் கர்த்தரை தேடணும். சாத்தானை கட்டி ஆண்டுடைய சமூகத்தை, ஆண்டுடைய சமூகத்தில் தேடி பலவான முந்தி கட்டி சாத்தானை எதிர்த்து நீங்கள் ஜெபிக்கும்போது தான் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும், சந்தோஷம் சமாதானம் எப்போவுமே உங்கள் வீட்டுக்குள்ளே நிலைத்திருக்கும். நீ கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வந்துட்டே இருக்குது. ஏன் வருது சண்டை? சில கணவர்மார்கள் சில மனைவிமார்கள் கூட யோசிக்கிறது உண்டு, ஒன்றுமே இல்லை, ஆனால் ஏன் எங்களுக்குள்ளே சண்டை வருது?
ஏன் சண்டை வருது தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு, அந்த ஐக்கியம், அந்த ஒரு ஃபெல்லோஷிப், அந்த ஒரு சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த ஒரு இணைப்பு, அதை வந்து சாத்தான் திருடிவிட்டான். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த அன்பை அவன் திருடிவிட்டான், அந்யோன்யத்தை அவன் திருடிவிட்டான், ஐக்கியத்தை அவன் திருடிவிட்டான். எனவே தான் கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டைகள், பிளவுகள், பிரிவினை, நாவிகள்லாம் கிரியிசே. காரணம் என்ன? அவன் திருடி விட்டான். யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள், நம்முடைய ஒண்டர் வர்சஸ் ஃப்ரம் பைபிள் சேனலை லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கட்டாயம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோக்கள் உங்களுடைய கவனத்திற்கு வரும்.